ஏன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சீசன் 14 ஸ்டார்ட் ஆச்சு. அதில் கொடுத்துருக்க ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு யூஎஸ்சியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரல ராயல் பாஸில். அந்த யூஎஸ்சி ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரும் நாங்கள், ஆனால் வரலை. அது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனே ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பப்ஜி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வந்துச்சு. சீசன் 14 இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ட் கொடுத்துடலாம். எப்பயும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட காட்டலை. இது என்ன பக்குன்னு தெரியல. இது பக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டயர்லாம் ரீசெட் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா சீசனல் ரிவார்ட்ஸ் ஸ்பார்க் தி ஃப்ளேம் அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பி பார்த்தீங்கன்னா லீக்ஸில் கிடச்ச மாதிரி எல்லாமே அப்டே வந்திருக்கு. இந்த சீசன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்கன் ஸ்கின் தான். M416 ஸ்கின்னோட எனக்கு இந்த ஷாட்கன் ஸ்கின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மோசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுக்குறாங்க. இது வேஸ்ட்னு தான் சொல்லணும். சீசன் 10லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே கொடுப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே கொடுக்குறதுல ஒன்லி ஸ்க்ராப் கூப்பன் தான் கொடுக்குறாங்க. இதுலேருந்தே தெரியுது பப்ஜியோட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் ராயல் பாஸ் வாங்க வைக்கிறது அப்படின்ட்டு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எம்இபி அமௌண்ட் பதில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஃப்ரீயாக இருக்கு அமௌண்ட். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மித்திக் அமௌண்ட்டோடவே ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே லாங்காகவும் இருக்குது. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸுக்கு மேலேயே வருது. இது ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லீக்ஸில் கிடச்சதோடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் சேர் பார்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே பார்த்தீங்கன்னா நார்மல் ராயல் பாஸ் பிளேயருக்கு வந்து ஒரு இதுவாகவே கொடுத்துருக்காங்க, ரிவார்டாகவே. நம்மளுக்கு கூட பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த பேராசூட்டும் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த 100 RP போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற பாக்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா அயன் ரோஸ் ஹெட் கியர். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஸ்கின். இது கூட ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். போன சீசனோட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்துக்கிங்கன்னா சீசன் 14 அவதார் கொடுத்துருக்காங்க. சீசன் 14 லோகோவோடய கொடுத்துருக்காங்க. இதுவும் பரவாயில்ல. இப்போ நீச்சு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காத விஷயமே பார்த்திங்கன்னா எவ்வளோ முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கண்ணே மோஸ்ட்டாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் 2 சீசன் முன்னாடி தான் இதை கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ ஆர்பிலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேனேட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகேன்னு சொல்லலாம். அப்புறம் இது திரும்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து சேர் பார்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பிளாக் காமண்டர் செட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு, செகண்ட் லெவல். அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கோட ஸ்கின். நிஜமாகவே இது ஒர்த்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவத்தை திரும்பி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 100 RP ட்ரெஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த M416. இதுவும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஏற்கனவே என் 3 ஸ்கின் இருக்குது அதனால தான். ஆனால் இதுக்கு பதில் டிபி ஸ்கின் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட். இதை பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃப்ரீ ஆர்பிக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. நிஜமாகவே ரொம்பவே ஷார்ட். இது பப்ஜியோட வரலாறுலேயே இப்போ தான் 3 மித்திக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ராயல் பாஸில். பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் கியர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கும் மித்திக் தான், அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் மித்திக் தான். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். சீசன் 10 வரையும் பார்த்தீங்கன்னா 1 மித்திக் தான் கொடுத்துருந்தாங்க. சீசன் 13 வரையும் பார்த்தீங்கன்னா 2 மித்திக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மித்திக் எடுத்துருந்துருக்காங்க. இது தொடரமானு நம்மளுக்கு தெரியாது, எல்லா பப்ஜி கையில் தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 RP போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாலேருந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்படி இருந்தாலும் கிடைக்காது. இது ரொம்ப ஈஸி செலவு பண்ணி ஆகணும். இந்த பேனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன், ஆனால் கிடைக்கணுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்பி ட்ரெஸ் சீசன் 5 அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் அந்த கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க 2. அப்புறம் கியூபிசியோட ஸ்கின், அப்புறம் இந்த யூஎஸ்சி ஸ்கின். இது வந்து சீசன் 5 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 8 வந்த பேக் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்பி பாயிண்ட்ஸ் கொடுத்து ரிடீம் பண்ணுற மாதிரி அந்த டைமில் வந்துச்சு. அந்த ஆர்பி பாக்ஸில் கிடைக்கிற ரிவார்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் இது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆர்பி பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிற ரிவார்ட்ஸ். இந்த அமௌண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அமௌண்ட் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டும் அந்த லாஸ்ட்டில் 2 அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் எடுக்க முடியுமான் தெரில. இந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் 6 வந்த அமௌண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது கில் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீசன் 7 கொடுத்த அமௌண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும்போது ஒரு சவுண்ட் வரும், அதனால் இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இதுவும் ஃபஸ்ட்டு தான் என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அதை தான் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நைட் கமெண்ட் செட், இது எடுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் செலவாகி ஆகணும். லெவல் 1 இதுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து உள்ள பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது கிடைக்கணும் ரொம்ப யூஸ் செலவு பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீசனல் ரிவார்ட்ஸ் தான். சீசனல் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம லீக்ஸில் சொன்னது தான் அப்படியே வந்திருக்கு. இந்த M2 ஸ்கின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வழி நான் ஏஸ் போனான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. இந்த M14 வந்து ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 600 யூசி கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஏன்னா என்னால் எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது 1800 யூசிலாம் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுது, எலைட்டன் வருது, ஒரு ஃபயர் பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீசனோட ஹைலைட்டு இந்த ஷார்ட் கன் தாங்க. இந்த ஷார்ட் கன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ். வீக் 1லேயும் வீக் 5லேயும் பார்த்தீங்கன்னா 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2 அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சீசன் 2 உள்ள அமௌண்ட். அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதை பாருங்கள், இந்த அமௌண்ட் பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. சீசன் 8லேயும் இந்த மாதிரி தான் 2 அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி அமௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 மிஷன்ஸ் முடிக்கணும், ஆர்பி மிஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த இதில் வந்து யூஎஸ்சி ஸ்கின் இருந்துச்சுன்ட்டு, அதை அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த யூஎஸ்சி ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. அதனால என்ன இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா சீசன் 14ல் யூஎஸ்சி ஸ்கின் கிடையாது, வெஹிக்கிள் ஸ்கின்னே கிடையாது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மோட்டார் சைக்கிள் ஸ்கின்னாக தருவாங்க, இதில் அது கூட தரல. பப்ஜியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லை, அந்த யூஎஸ்சி ஸ்கின் வந்தது தான் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், நல்ல ஸ்கின் அது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆர்பியில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன எமோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்சி ஸ்கின்னை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.